குழந்தைகளுக்கான கதை. இன்னைக்கு கதை ஒரு குட்டியான எப்படி குளிக்க போகுது. ஒரு ஊர்ல ஒரு அம்மா யானையும் குட்டி யானையும் இருந்தாங்களாம். அவங்க ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த குட்டி யானைக்கு குளிக்கவே பிடிக்காதாம். ஆனால் டெய்லி மண்ணில் விளையாட மட்டும் ரொம்ப பிடிக்குமா. அந்த காடு ரொம்ப அடர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குமா. அங்கே எல்லா செடிலையும் பூந்து விளையாடி மண் அள்ளி தலையில் போட்டு விளையாடுறதே அதோட வேலையாக இருந்துச்சாம். அம்மா யானை ஒரு நாள் சொன்னாங்களாம், வா நம்ம ஆத்தங்கரைக்கு போனோம், ஏன்னா இன்னைக்கு நீ குளிக்கணும். அப்போ உடனே அதை கேட்ட குட்டி யானைக்கு பயம் வந்துடுச்சான். அது இதுக்கு முன்னாடி குளிச்சதே இல்லையா. அதுக்கு தண்ணினா பயங்கர பயமா. அதுக்கு தண்ணி என்ன பண்ணுமோன்னு ரொம்ப பயந்துடுச்சான். ஓடி போய் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிச்சான். அம்மா சொன்னாங்களா, எங்க ஒளிகிற, எனக்கு உன்னை தெரியுது, உன்னோட வால் வெளியில தெரியுது, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், வெளியில வா வெளியில வான்னு சொன்னாங்களாம். அப்ப குட்டியான சொல்லிச்சான், இல்லையே நான் இங்க இல்லையே. அதை கேட்ட அம்மாக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சான். அப்புறம் குட்டியான மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே மரத்து பின்னாடியிலிருந்து வெளியில் வந்துடுச்சான். அதுக்கு மண்ணில் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும், அழுக்காவது தான் ரொம்ப பிடிக்கும். மண் பார்த்தாவே ஜாலியாக அதில் உருண்டு பிறண்டு எல்லா மண்ணையும் அள்ளி தலையில் கொட்டி அது ஜாலியாக விளையாடிட்டு இருக்குமா. அது இதுக்கு முன்னாடி குளிச்சதே இல்லையா. அதுக்கு தண்ணி பார்த்தா பயமா. தண்ணியில் போனால் எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு அதுக்கு பயங்கர பயமா. குட்டியான சொல்லிச்சான் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு தண்ணியை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அது என்ன, இவ்வளோ ஃபாஸ்டாக போகுது, அவ்வளோ ஃபாஸ்டாக போகுது அந்த ஆறில், அதை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, என்னமோ அது என்னை கடிச்சிடுமோன்னு தோணுது. அம்மா அந்த தண்ணி என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வரமாட்டேன் தண்ணிக்குள்ள அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், செல்லம் பயப்படாத, அம்மா உன் பக்கத்திலே நின்றுட்டு இருப்பேன், நான் எவ்வளோ பெருசாக இருக்கேன், தண்ணி ஒன்றும் உன்னை தூக்கிட்டு போவாது, நான் உன் அங்கேயே இருப்பேன், நீ குளிச்சு முடிக்கிற வரைக்கும் பயப்படாத, வா போலான்னு கூப்பிட்டாங்களாம். குட்டியான சரின்னு சொல்லிட்டு அம்மாவோட வாலை அதோட தும்பிக்கையால் டைட்டாக பிடிச்சிட்டே தண்ணிக்குள்ளே ஸ்லோவாக காலை வச்சிச்சான். அப்போது அம்மா சொன்னாங்களாம், அப்படி தான், வெரி குட், ஸ்லோவாக வந்து உன் நாலு காலையும் வெயி, தண்ணி உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போவாது, ஸ்லோவாக ஸ்டெடியாக நில்லு, அப்புறம் குளிக்க ஆரம்பிக்கலாம். குட்டியான பயந்துக்கிட்டே நின்றுச்சான். ஸ்லோவாக ஒரு ஒரு காலையும் தூக்கி வச்சுதான் தண்ணி அது கீழே ஃபாஸ்டாக போச்சான். ஆனால் அது விழவே இல்லையா. அதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தும்பிக்கையால் தண்ணியை கொஞ்சம் எடுத்து அது தலை மேலே உஷ்ஷுன்னு போட்டாங்களாம், ஷவர் மாதிரி. குட்டி யானைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சான். அதுக்கு தண்ணியில் விளையாட ரொம்ப பிடிச்சிருந்துதான். அதுவும் அதே மாதிரி பண்ணிச்சான். அம்மாவும் குட்டி யானையும் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே தண்ணியில் குளிச்சாங்களாம். அது சொல்லிச்சான், அம்மா தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, தண்ணியை முது மேலே விழும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சான். சில்லு தண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா, இனிமேல் நம்ம டெய்லி இங்கே வந்து குளிக்கலாமா, இதுதான் என்னோட புது விளையாட்டு. அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, கண்டிப்பாக இனிமேல் நம்ம டெய்லி இங்கே வந்து குளிக்கலான்னு சொன்னாங்களாம். குட்டி யானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குழந்தைங்களா,
நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு எதனாச்சும் புதுசாக எதனாச்சும் விஷயம் கற்று தரும்போது நம்ம மாட்டேன் வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே கூடாது. புதுசாக எதனாச்சும் விஷயம் கற்றுக்கிறதுக்கு நம்ம ஆர்வலாக இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை வாழ்க்கையில் கொண்டு வரும். அதனால் இனிமேல் புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் குழந்தைகளா, இந்த கதை முடிஞ்சுது. இன்னொரு கதையில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.